அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த் சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஆல்ரெடி செகண்ட் வால்யூமை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் லெசன் இருக்குது அது ரொம்ப முக்கியமான லெசன் எந்தெந்த சப்ஜெக்ட் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு முக்கியமான புக்கு என்னென்ன லெசன் கவர் ஆகுது சிலபஸில் இதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி படித்தவங்க ஓகே படிக்காதவங்க கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ டென்த்து சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட்டு வால்யூம் ஸோ சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதில் மோஸ்ட்டாக ஒரு மூணு போர்ஷன் இருக்கும் இப்போ வந்து நாலு போர்ஷன் இருக்குது நமக்கு ஓகேவா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அப்புறம் ஃபிஃபிக்ஸ் அப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக ஃபைவ் லெசன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் லெசனில் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனுமே எதில் கவர் ஆகும் அப்படின்னா நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகிடும் ஓகேவா உலக வரலாறு ஸோ அது நமக்கு வந்து சிலபஸில் இல்லை காம்பெட்டிவ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோரில் இல்லை பட் நீங்கள் ஏதோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு வேல்டு ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லெசன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை வேணால் நீங்கள் படிச்சிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வார் செகண்ட் வேல்டு பற்றி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான லெசன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த புக்கு சஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இருக்கும் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் லெசன் பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இது வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன் ஓகேவா ஸோ இதில் தான் வந்து என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் வந்திருக்கு ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்புறம் வந்து ஆரிய சமாஜம் இந்த மாதிரி நிறையா ரிஃபார்ம் மூவ்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்கள் அதை பற்றியும் கொடுத்துருப்பாங்க அது வந்து யூனிட் நைனில் நமக்கு கவர் ஆகும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அதில் கவர் ஆகுது ஓகேவா ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் கண்டிப்பாக அந்த லெசன் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் புவியியலில் ஒரு அஞ்சு லெசன் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜியாகிரஃபிக்கு இந்த அஞ்சு லெசன் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் எக்ஸாமுக்கே போகணும் ஓகேவா ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸில் இருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின் இந்த ஏரியாவில் தான் கவர் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் லெசன் பாருங்கள் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு ஸோ இதில் வந்து ரிவர்ஸு அதுக்கப்புறம் வந்து மௌண்டைன்ஸு அந்த இதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் அதை பற்றி பேசுகிறாங்க அப்புறம் வந்து மான்சூன் அந்த பருவக்காற்றுகள் அதை பற்றி எல்லாமே இந்த லெசன்லாம் சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வேளாண்மை கூறுகள் ஸோ அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த ரீஜியனில் என்னென்ன க்ராப்ஸ் வந்து விளைவிக்கிறாங்க ஸோ எந்தெந்த ரீஜியன் வந்து அதிக ப்ராடக்ட்டு அந்த மாதிரி பேசியிருப்பாங்க ஸோ அப்புறம் அக்ரிகல்ச்சர் டைப்ஸ் என்ன அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அதுக்கப்புறம் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எங்கெங்கே இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிலக்கரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த ரீஜனில் இருக்குது ஸோ இப்போ இரும்பு தாது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே இருக்குது அந்த மாதிரி இந்த லெசனெலாம் சொல்லியிருப்பாங்க ஸோ மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா அதுக்கப்புறம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கலை அப்படின்னா கூட நிறையா பாக்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு இப்போ நீர்வழி போக்குவரத்து ஸோ அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரயில்வே டிரான்ஸ்போர்ட் எங்கே தொடங்கியிருக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க டேப்லெட் காலம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீனாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஆஸ்பரெண்ட் ஜியாகிரஃபியை படிக்க மாட்டாங்க எக்கனாமிக்ஸும் படிக்க மாட்டாங்க ஜியாகிரபி நீங்கள் மினிமமாக இந்த அஞ்சு லெசனும் நல்லா தரவாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ரைட் அடுத்தது குடிமையியல் சிவிக்ஸ் நமக்கு இது இந்தியன் பாலிட்டியில் கவர் ஆகும் இதில் ஒரு மூணு லெசன் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் நீங்கள் அந்த லெசன் எடுத்து பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப டீட்டெயில்டாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க முகவுரை அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ ரொம்பவே முக்கியமான லெசன் இதில் உள்ள மூணு லெசனையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஏரியா கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது லெசன் பாருங்கள் மத்திய அரசு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை பற்றி பார்க்கும் பொழுது அதில் நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் அவங்கள பற்றிலாம் பேசியிருப்பாங்க மாநில அரசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே சீஃப் மினிஸ்டர் கவர்னர் இவங்கள பற்றிலாம் பேசியிருப்பாங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக கொஷின் கேட்குற ஏரியா இந்த மூணு லெசன்லையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பொருளியல் எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸில் ரெண்டு லெசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்கனாமிக்ஸில் ஒரு பேசிக்கான கான்செப்ட் ஸோ ரொம்ப எளிமையான நடையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய பேர் புரியாது அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிருவாங்க அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருவாங்க ஸோ அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உலகமயமாதல் வ மற்றும் வர்த்தகம் ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுலேயும் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ இதில் நிறைய வேர்ல்டு ஆர்கனைசேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க எப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ டப்ளியூடிஓ அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க ஸோ டபிள்யூடிஓ எப்படி வந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் இதில் உள்ள எல்லாமே ரொம்ப முக்கியமானது தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜியாகிரஃபி வராது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் மாதிரிலாம் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு டென்த்து சோசியல் சயின்ஸை புக்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் வால்யூமும் சரி ஃபஸ்ட் வால்யூமும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் படிக்கலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசன் நீங்கள் படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது நமக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதுலேருந்து நீங்கள் எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் ஆகுது அப்படின்னு படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நம்புறேன் எதுவும் சஜஷன் இருந்தால் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஸோ நல்லா படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ